வணக்கம் அன்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? எனக்கு எலி மருந்து வாங்கி வச்சிருக்கிறவர், எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னவர், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம நினைக்கிறது நடக்கிறது வேற வேறையா இருக்குது இல்லைங்களா? அது போக அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப டிசப்டிவ், எப்படி வேணா இருக்கும். ஒருத்தர் பாக்குறதுக்கும் அவன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் கோட் சூட் போட்டு இருக்கிறவங்க வந்து பிச்சைக்காரனா இருக்கிறான். இந்த எண்ணெய் மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லபடியா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கணும். ஸோ உங்க கமெண்ட்களுக்கு அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. அவங்க கெட்டவங்கெல்லாம் விட்டுருங்க, அது 1% எப்பவுமே இருக்கும். பட் நல்ல உள்ளவங்களை அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாக்கலாம் என்னங்க, வீடியோ வீடியோவும் கிடையாது, வியூவர்ஸும் கிடையாது, லைக்கும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எதுக்கு பண்ணோம்னா, பாதி பேர் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிடுறோம் ஒரு தட்டை, ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அஜித் பற்றியான என்னுடைய வியூஸ் வந்து சிலதெல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். பண்ணி ஆகுங்கிறது என்னோடய கப்பல்சரியாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன மனசார நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜித் வந்து ஒரு புலக்கி தெரியாத மனுஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புலக்கி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, மற்ற மாதிரி சுயநலமாக டெக்னிக்காக புலக்கி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவர்கிட்ட நேரம் ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்திருக்கும். குறைஞ்சது 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர்கள் 2011 தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல்னால் என்னென்னே தெரியுது. பின்னாடி யார் யார் வச்சுக்கணும், ரெடி பண்ணணும், அதாவது பிஸ்னஸ் வைஸ் செலவுனா இங்கிலீஷ் மேக்சினுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறது பார்த்துருக்குறேன். நான் சொல்கிறது தமிழுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மொத்த ஹோல் சினிமா இந்தியன் சினிமா சொல்கிறேன். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது சினிமாங்கிறது பிஸ்னஸ்ஸு, ரசிகர்களும் அவன் இருக்க தான் செய்வான். நம்ம வந்து அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அவன் வந்து படம் பார்ப்பான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அப்படி பெரிய லெவலில் போயிட்டு ஒரு ரேஞ்சுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய நடிகர்கள் இருக்கிறப்போ, இவர் எப்படின்னா, இப்போ இல்லை ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே வாலி எப்போ வந்திருக்கு, என்றைக்கு யார் படம் வந்தாலும் ஓரளவுக்கு கிட்டாலும் காரு ஃப்ளாட்டு, இவர் வாங்கிட்டு வந்த ஃப்ளாட்டை வந்து இவர் சொந்தமாக வச்சுருந்தாலே இவருக்கு இன்னொரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து வந்துருக்கும். அவ்வளோ ஃப்ளாட் வாங்கி தந்துருக்காரு. இவர் வளர்த்து விட்ட ஆளுக்களும் அப்படி தான். எஸ் ஏ சூரியெல்லாம் நான் இன்றைக்கும் நிறைய பேர் பார்க்குறேன். எஸ் ஏ சூரிய வந்து அஜித் பற்றி பேச ஆரம்பித்தாலே அவருக்கு வந்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ லிட்டரலாக வந்து அஜித் வந்து ஒன்றும் இல்லாதவன பெருசாக்கி விட்டது வந்து, அதாவதுங்க ஒரு அளவுக்கு இருக்கிறவன் பெருசாக்கிறது வந்து 40%, ஒன்றும் இல்லாதவன பெருசாக்கிறதுங்கிறது வந்து ஒன்று கடவுள், இன்னொன்று பெரிய ரொம்ப தெளிவாக இருக்கிற மனசு சுத்தமாக இருக்கிற ஆட்கள். ஸோ அந்த விதத்தில் வந்து அஜித் வந்து ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு சும்மா நினச்சிக்காதீங்க, நான் வந்து மொட்டையாக ரிவ்யூ பண்ணுறது, ரிவ்யூ மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்களோட கொஞ்சம் விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியும். நான் யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த கெட்ட இத்தனையோண்டு சின்ன சின்ன கமெண்ட் எழுதுகிற நண்பர்களுக்கு, அவங்க எனக்கு நண்பர்கள் தான், நல்லவங்களை விட்டுருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அஜித் வந்து அட்டகாசன் ஷூட்டிங்க்கு போயிருந்தாங்க. போய் ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஃப்ளைட்டு, பூஜையெல்லாம் போந்திருந்தப்போ கீழே அந்த ஃப்ளைட்டு கீழே ஓட்டை கால் ஓட்ட கீழே போயிடும். இது பொய்ன்னு நினைக்கிறீங்க, பட் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ திரும்பி வர்றது தான் அந்த ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதாரண நடிகர், நடிகர்னு இல்லைங்க, சாதாரண ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும், எவனுமே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் நம்பி வந்து தர்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பான். அது வந்து இப்போ யோசிக்கிறாங்க, 2011. அப்போ அட்டகாசம்லாம் வந்து இன்னொரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது ஒரு 16 லட்ச ரூபாய் நினைக்கிறேன், 16 லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்த மொத்த பேர்த்தையும் வந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து அவர் சொந்த செலவில் கூட்டு வந்தார். இன்னொன்று, நடிகருங்கிறவங்க வந்து நடிகை தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இதே வந்து உடச்சிருந்த ஒரு முதல் மனுஷன். அவர் கார் ரேசிங் போகும்போது நான் எப்பவுமே நிறைய வேண்டியிருக்கேன். நான் அந்த கார் ரேசிங் போகும்போது நான் ரொம்ப வேண்டிப்பேன், இதுக்கு முன்னாடி வரணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு அதுக்குள்ள அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குது. இப்போ இப்பவும் சரி, அஜித் வந்து சுத்தமாக நடிக்கிறது இப்போ உள்ள கார் ரேசிங் உள்ளே போனார்னா, ஒரு 5-6 வருஷம் இருந்தார்னா பெரிய ரேசராக வருவார். ஏன்னா அவர் ரேசிங் அப்டேட்டில் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க, ஒவ்வொரு ரேஸ் அப்டேட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிறல் உணியில் இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் போய் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நடக்குது, எந்த ரேஸில் எத்தனை செகண்டுக்கு முன்னாடி லேப் முடித்தாங்கிறது வந்து அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யார். இன்னொன்று, கரிஷ்மா உண்மையாலுமே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கிற சில இந்திய நடிகர்களில் அஜித்னு ஒரு ஆள். சில ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாயல் வந்து அப்படியே தெரியும். இதுவெல்லாம் போக
அவர் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணது எல்லாமே வந்து சும்மா கேணத்தனமாக மிஸ் பண்ணதெல்லாம் கிடையாது, வேணும்னே மிஸ் பண்ணது தான். நிறைய பேர்த்துக்கு ஒட்டு கொடுத்ததுன்னு நான் சொல்லலாம், நிறைய பேர்த்த வளர்த்து விடுறது, வளர்த்து விட்டவனே கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து நிறைய இதில் நடந்திருக்குது. பட் தென் அஜித்தினுடைய அந்த தன்னம்பிக்கை, அதாவது இப்போ நான் கடவுள் வந்து பாலா எடுக்கிறப்போ எடுக்கிறேன்னு சொன்னப்போ 22 கிலோ குறைச்சி வந்தார் அந்த படத்துக்காண்டி. அந்த 22 கிலோ குறைக்கிறதுங்கிறது சத்தியமாக நான் வந்து உண்டு தான், பெரிய ஒல்லியெல்லாம் கிடையாது. 2 கிலோ குறைக்கிறதுக்கு உயிர் போயிடுது. 22 கிலோ ஒருத்த வந்து குறைச்சிட்டு வந்து ஒரு படத்துக்காண்டி வரான் அப்படின்னா அது கிரேட். ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நடிகர்கள் உடம்பு குறைக்கிறதெல்லாம், பட் அஜித்தை வந்து இதில் எப்பவுமே மென்ஷன் பண்ணணும்னு நான் விருப்பப்படுவேன். இன்னொன்று அஜித் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அரசியல் இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் அந்த கலைஞருடைய மேடைகள் பேசுகிற வரைக்கும் எப்படின்னா, ஒரு நடிகர்னா அந்த ஆட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சிங்கிச்சாம் போடணும், போட்டுட்டு அவங்க ஆட்சியாளர்கள் வந்து எதுவும் தப்பாக பேசக்கூடாது, பேசினா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருந்தது. அதே மாதிரி நீங்கள் நடிகர்களை பார்த்துருப்பீங்க, நடிகர்கள் கொலை கொலைன்னு கொலைவாங்க, கீழே உட்காந்துருப்போம். முதலமைச்சர் அவர் வந்து நம்மளை வந்து கேட்கவே மாட்டார், நீ வலிஞ்சு நடி இல்லை வந்து வலிஞ்சு என்னை பாராட்டு அப்படின்லாம் முதலமைச்சர்கள் கேட்கறதில்ல. நடிகர்கள் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு சோப் போட்டு ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சோப் போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கே தெரியும் யாராருன்ட்டு, காமெடியன்கள் எடுத்தால் அதுலேயே ஒரு பெரிய லிஸ்ட்டு மளிகை லிஸ்ட்டு மாதிரி வரும். அப்படி இருக்கிறப்போ அந்த மேடையில் வந்து முதலமைச்சருக்கு பேசுனப்போ, இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு இன்னொருத்தர் அப்படின்னு பேசுகிறப்போ, அது எவ்வளோ யோசிச்சு அவர் பேசியிருப்பார், அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். அவருக்கு பின்னாடி வந்து எவ்வளோ எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நான் தமிழ்நாட்டினுடைய எல்ரைக்கோட மக்களுடைய முதலமைச்சர், அவர் வந்து ஆப்போசிட்டாக பேசிட்டு, அதுவும் எப்படி, இவர் ஒன்றும் ஃபாரின்ல ஒன்றும் கிடையாது, அதே தமிழ்நாட்டில் அதே சிட்டியில் பக்கத்துலேயே இருக்கிறார். இவர் அவர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் கோபால்புரத்தில் இருக்கார், இவர் திருவான்மையூர் இருக்கார், யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த இதுலலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தாங்க வரும். அவர் வந்து என்ன அசால்ட்டாக சொல்கிறார், என்னென்ன ஒரு மாதத்துக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா இருந்தால் போதும் நான் வாழ்ந்துருவேன், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. இது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு படிக்கிறதுன்னு நினைக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது என் கையில், நான் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு நினச்சேன், எதுக்கு எனக்கு என்ன மனசில் தோணுதோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான். ஸோ இதுதான் அஜித் பற்றி நான் நினைக்கிறது. அஜித்துங்கிறவர் வந்து ஒரு தீக்கணல், உண்மையான ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிற சில பேர் சினிமாவெலாம் விட்டுருங்க, மனுஷனாக ட்ரூத்ஃபுல்லாக உண்மையை மூஞ்சிக்கு நேராக எவனை போய் யாரையும் பார்க்காம சொல்கிறக்கூடிய தைரியம் இருக்கிற ஒரே ஆள் சில ஆட்கள் தமிழ் சினிமாவில், அவர் ஒருத்தர். அவர் மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு என்றைக்குமே ஜெயிக்கணும். எனக்கு என்னென்னா, அவருக்கு வந்து மங்காத்தா கம்மி, அவர் மங்காத்தா மாதிரி 10 மங்காத்தாவுக்கு கெப்பாசிட்டியுடைய ஆள், அவர் இந்தியா ஃபுல்லாக மேலே போக வேண்டிய ஆள், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து தப்புன்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அஜித்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல அஜித், எனக்கு தெரியாது, பட் பார்த்தீங்கன்னா மனமார வாழ்த்துக்கள். என்ன தான் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ், ஆக்டர் ஆக்டர் இதெல்லாம் சண்டைகள் இருந்தாலும், உங்களுக்கான அந்த முத்திரை, ஏன்னா நானும் ட்விட்டர்லாம் பார்க்குறேன்ல, ஆதரவு கட்சி எதிர்கட்சி எதில் இருந்தாலும் நடிகர்களோ நடிகர்களோ அஜித் அப்படின்னு தலை அப்படின்ட்டு ஒதுங்கிக்கிறாங்க. அதை பார்க்குறக்கு வந்து உங்களுடைய பவர் எந்தளவுக்கு உள்ளே ரீச் ஆகிருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ, உண்மையான ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு கமெண்ட்டில் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தார், சார் எனக்கு தலையை வந்து பர்சனலாக தெரியும், வாழ்ந்தால் அவரை மாதிரி தான் வாழணும் சார் அப்படின்னு. நான் அதில் 100% ஓட்டு பண்ணுறேன், வாழ்ந்தால் அவங்கள மாதிரி வாழணும், காசுக்காண்டி பின்னாடியே ஓடி வலிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டு சந்தோஷம் இல்லாமல் காசை மட்டும் லோடோட பின்னாடி வச்சுட்டுருக்கிறதோட, உங்கள மாதிரி கம்மியாக ஆசைப்பட்டு மக்களை மகிழ்விச்சு பெரிய லெவலுக்கு போகிற மனிதர்கள் நிறைய இன்னும் தமிழ் சினிமாவுக்கு வேணும். நன்றி நேர்களே, பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க, கெட்ட கமெண்ட் எழுதுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களது நீங்கள் உருவாக்குறவங்க தானா, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. வேறு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் சரி பகிர்ந்துக்குங்க. வேறு எதாவது நான் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் சொல்லுங்கள், நான் வந்து பண்ண முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.